அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரத்தில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். இந்த வாரத்தில் நம்மளோட டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 25,000 ஒரு 40,000 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான ஒரு என்ட்ரி வித் ஸ்டாப் லாஸ், குரூடாயில் 15,000, நேச்சுரல்காஸில் 15,000, பேங்க் நிஃப்டியில் அன்லிமிட்டட் டார்கெட் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட் கால், அதாவது ஒரு 3,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 30,000 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம வச்சுருக்கோம். அது லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 வரைக்கும் கிடச்சிது. இந்த வாரத்தில் நம்ம மீண்டும் தெளிவாக சொல்கிறோம், 3,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு 30,000 வரைக்கும் ப்ராஃபிட், சரிங்களா? கரெக்டான ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கணும். அது என்னன்றதை நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு குரூடாயில், நேச்சுரல்காஸ், பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரூடாயில், குரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் எப்படி சார் இருக்குது? பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து, செல்லிங் ஸ்ட்ரென்த்து. அப்போ செல்லுக்கு மட்டும்தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம முன்வைக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்குதா? ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் இன்றைக்கி வந்து செல் சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 8,170 கீழே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பர் ட்ரெண்டு க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறணும், சரிங்களா? நம்மளோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்கணும், பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸ், ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணணும். இப்போ டெய்லியில் கன்ஃபார்ம் ஆகுது, அப்போ 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். அப்போ கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரி, ஒருவேளை பைக்கு ஒரு வாய்ப்பாக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் ஒரு பை சான்ஸ் கூட கிடைக்கலாம், சரிங்களா? அப்போ எதுக்கு மேலே சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8,320 பை சான்ஸு. இப்போ சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் ஓகே, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஓகே, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஒயிட் லைன் 20 அபோவ் வித் க்ரீன் லைன் நம்மளுக்கு தேவை. ஆனால் டெய்லியில் நம்மளுக்கு செல்லு இருக்கிறனால செல்லுக்கு செல்லு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், பைக்கு வாய்ப்பு மிக குறைவு, சரிங்களா? அப்போ கொஞ்சம் கவனமான என்ட்ரி, எகெயின்ஸ் ஆஃப் பையில் மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடலாம், இல்லை உங்களோட விருப்பம், சரிங்களா? அதே செல்லுக்கு செல் எடுத்தோம்னா அல்டிமேட் ப்ராஃபிட் 200-300 பாயிண்ட் கூட இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் இந்த வாரத்தோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ், சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து, ஸ்டெல்லிங் ஸ்ட்ரென்த்து தான். ஆல்மோஸ்ட் 80% செல்லில் தான் இருக்குது. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு 21 பாயிண்ட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஓகே, சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் ஓகே, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சடனாக பிரேக் ஓட்டானாலும் நம்மளுக்கு பை சான்ஸ் மாதிரி காமிக்குது. ஒரு 1/2 hour கழித்து நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்போ ஒரு என்ட்ரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 507 மேலே ஒரு பை சான்ஸை எடுத்துக்கலாம். டார்கெட்டு 540 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம் இந்த வாரத்தில். இருந்துட்டாலுமே இங்கே டெய்லியில் செல்லு இருக்கிறனால செல்லுக்கு செல்லு தான் ப்ரிஃபரன்ஸு, கவனமான என்ட்ரி, சரிங்களா? ப்ளஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சடனாக ஃபால் ஆயிரும். இது நம்ம பல டைம் நம்ம மார்க்கெட்டில் பார்த்த ஒன்று தான், சரிங்களா? அப்போ 507 மேலே நீங்கள் ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கிட்டு 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? 507 மேலே பை சான்ஸு. டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 517, 523, 540 வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது வந்து எகெயின்ஸ்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியில், டெய்லியில் செல் இருக்கிறப்ப செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. சப்போஸ் செல் ஆச்சுன்னா எதுக்கு கீழே 487 கீழே செல் ஆச்சுன்னா மீண்டும் 430 வரைக்கும் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், சரிங்களா? கவனமான என்ட்ரி, நம்ம இன்னும் 100% எதுவுமே சொல்லலை. நம்ம நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு கம்பல்சரி கவனமான என்ட்ரி வித் ஸ்டாப் லாஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் வந்து பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸில் சாரி டெய்லியில் வந்து பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்டு இன்னும் க்ரீனாக மாறல. நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறுச்சுனால் மட்டும் 3,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், 30,000 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறோம். இப்போதைக்கு ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது, ஏடிஎக்ஸு சப்போர்ட் பண்ணுது. அப்போ இந்த சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ரிஸ்க் எடுத்துக்கலாம். என்ன கால் ஆப்ஷன், 37,500 இல்லைன்னா 37,600 ஆல்மோஸ்ட்டு கால் ஆப்ஷன் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். எவ்வளோ எந்த ப்ரைஸில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ருபீஸில், சரிங்களா? இப்போ உடனே நம்ம சேனலில் பார்த்தோம்னா உடனே நம்ம போய் பை பண்ணிட வேணாம். ஏன்னா இந்த இடத்துல நிற்கிதா, மார்க்கெட் வந்து சூப்பர் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகுதான்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஆயிருச்சு அப்படின்னா 200% நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். ஒருவேளை ஆகலை, அதுதான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் இதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம், சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள், இன்றைக்கே நம்ம ட்ரேட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நம்மளுக்கு இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குது. இந்த வாரத்தோட டார்கெட் 25,000-40,000, சரிங்களா? மீண்டும் மட்டுமில்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஃபிடன்ஸோட ட்ரேட் பண்ணுங்கள் வித் ஸ்டாப் லாஸோட. வாழ்த்துக்கள், நன்றி.